நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். என்னுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து இதுவரைக்கும் பதிலே கொடுக்கறதில்ல. ஒரே பெயருடைய நபர்களுக்கு தான் திரும்ப திரும்ப பதில் கொடுக்குறீர்கள். என்னுடைய கமெண்ட்டை போடுறதில்ல, பதில் கொடுக்கறதில்ல. அதனால் நான் கமெண்ட்டை போடுறதே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட்டை ப்ரீமியம் வீடியோவில் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு என்னுடைய பார்வைக்கு அனுப்ப ஒரு நாளைக்கு எப்படியும் 1000-2000 கமெண்ட் போடுறீங்க. அதில் பெரும்பகுதியானது சொந்த ஜாதகங்கள். கமெண்ட்டை கொடுக்குறவங்க யாருமே முதல்ல என்னென்ன நீங்கள் முழுசாகவே படிக்கிறது இல்லையே. என்னை முழுசாக படிச்சிருக்கிறவங்க கொஞ்சம் பேரை தான் இருக்கும். அது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா சில பேர் தான் திருப்ப திருப்பன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய ஜோதிடத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 95% கேள்விகளுக்கான பதிலை நான் கட்டுரை வடிவாகவோ வீடியோ வடிவாகவோ சொல்லியிருக்கிறேன். சரி, நீங்கள் கேட்பது குரு புதன் இணைவை பற்றி சொல்லுங்கள். சுருக்கமாக ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். குருவும் புதனும் போதிக்கின்ற கிரகம். குரு ஞானத்தை போதிப்பார், புதன் கல்வியை போதிப்பார். ஒன்று சொல்லிக் கொடுப்பது, ஒன்று போதிப்பது. போதனை என்பது ஞானத்தை வாங்குவது, சொல்லிக் கொடுப்பது என்பது கல்வியை வாங்குவது. இவ்வளவுதான். சம்பளத்துக்கு சம்பளத்தை வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்குறவர் வாத்தியார் புதன். காசுக்கு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு சொல்லிக் கொடுக்குறவர் ஜோதிடப்படி. அதுக்காக டீச்சருங்கெல்லாம் சம்பளம் வாங்குறாங்களேன்னு கேட்காதீங்க. ஒரு வித்தியாசத்துக்காகத்தான் சொல்றேன். எதிர்பார்த்து சொல்லித் தருபவர். இந்த வார்த்தை கரெக்ட். எதையோ எதிர்பார்த்து, தட்சணையோ அல்லது வேறு எதையோ எதிர்பார்த்து சொல்லிக் கொடுப்பவர் புதன். எதையும் எதிர்பார்க்காமல் ஞான தானம் செய்பவர் குரு. பா, இதுதான் சரியான வார்த்தை. புதன் தனித்துவமாக இருக்கணும்னா குரு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஜோதிடத்திற்கு காரணம் புதன், சாஸ்திரத்திற்கு காரணம் குரு, ஆன்மீகத்திற்கு காரணம் குரு, வானவியல் போன்ற கணித சமன்பாடுகளுக்கு காரணம் புதன். லக்னமும் லக்னாதிபதியும் என்ன விஷயங்கள், அந்த ராசியும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் என்பதை குறிக்கிறது. லக்னம் ராசி போன்றவைகள் என்ன உங்களுக்கு தெரியும். நீங்கள் கலைஞனா, எழுத்தாளனா, அல்லது வேறு விதமான சம்மட்டி அடித்து சொல்லிக் கொடுக்குறவனா? லக்னம் செவ்வாயோடு சம்பந்தப்பட்டிருப்பவர். லக்னம் லக்னாதிபதி செவ்வாயோடு சம்பந்தப்பட்டு, 10ஆம் இடமும் செவ்வாயோட சம்பந்தப்பட்டு, ராசி சம்பந்தப்பட்டிருந்தால் அவர் மருத்துவ கல்லூரி நடத்துபவர். கல்லூரி நடத்துவதற்கான தகுதி 10ஆம் இடத்தில் குருவும் புதனும் இணைவது. லக்னத்தில் குருபுதன் சேர்க்கை நல்லது. 2ஆம் இடத்தில் குருபுதன் சேர்க்கை, 2ல் சொல் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும் புதனும் சேருவது ஒரு நல்ல அமைப்பு. இந்த இடத்துல பேசி பிழைக்கும் தொழில். 2ஆம் பாவகம் குரு இருக்கிற இடம்னா சுபத்துவம் இல்லையா. 2ஆம் பாவகத்தில் அவர் இருக்கின்ற ஒரு அமைப்பில் வந்து பேசி பிழைக்கும் தொழில், சொல்லால் பிழைக்கும் தொழில் அமைப்புகள் ஏற்படும். கடகத்தில் குரு இருக்கிறார், புதன் தன்னுடைய பகை வீட்டில் இருக்கிறார். ஆகவே குருவுக்கு அடங்கி பலந்தரும் நிலையை அடைவார். குரு இங்கே வலிமையானவராக உச்ச வீட்டில் இருப்பார். சிம்மத்தில் குரு புதன் இணைவு, இருவருக்குமே அதிநட்பு வீடு. ஆன்மீகமும் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த இடம் அது. மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த இடம். குரு அதிகமாக மேலோங்கி தன்னுடைய மெய்ஞான விஷயத்தை தருவார். விஞ்ஞான விஷயத்தோடு கலந்து தனுசுல குரு புதன் அமைப்பு இருக்கும்.